ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பீஃப் சுக்கா செஞ்சாங்க. ஸோ அந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீஃப் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாங்கள் பீஃப் 1 kg எடுத்தோம். எண்ணெய் 5 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், வெங்காயம் 5, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாமே 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. பீஃப் சுக்கா சேர்த்து ரொம்ப ஈஸி தான். நாங்கள் ஃபஸ்ட்டே குக்கரில் கறியோடு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூனும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதை நல்லா ஹீட் ஆனோடனே சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டதுடனே வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்க விடணும். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது, மீடியமாக வதங்கினா போதும். நல்லா வதக்கணும், ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கியிருந்தால் தான் அந்த கறி நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கணும். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி நாங்கள் குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு குக்கரில் கறியிலே போட்டு வச்சதால் நாங்கள் 1 டேபிள்ஸ்பூன் தான் போட்டுரும், ஏன்னா மொத்தம் 2 டேபிள்ஸ்பூன் தான். அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள் வந்து நாங்கள் கறி வேக வைக்கும் போதே போட்டுட்டோம். அதிலே கொஞ்சம் போட்டு வேக வச்சதால் நம்ம இதில் போட வேண்டியது இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம இந்த 3 மசாலா போட்டால் மட்டும் போதும். நல்லா வதங்கினோன்னே அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனோன்னே நம்ம வேக வச்ச கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணியை கம்மியாக ஊற்றி நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தப்போ அதுலேயே அந்த கறியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து இழுத்துக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி குக்கரில் வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம், அதனால இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு மறுபடியும் நம்ம கலர் விடணும், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டு கொத்தமல்லி தூவிட்டால் நம்மளோட சூப்பரான ஈஸியான பீஃப் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நிஜமாகவே ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக தான் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாங்கள் நினச்சி பார்க்கல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஸோ இது போல் நிறைய வீடியோ நாங்கள் போடுவோம். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.